வணக்கம் நண்பா, நான் உங்கள் ரூபி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்குற எல்லாருக்கும் சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, உன்னை லைக் இல்லை டிஸ்லைக் பண்ணுங்க. நான் எல்லாம் தப்பாக பேசுகிறேன், இந்த கழிவு திருக்கையில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, அந்த இடத்துல நேராக பேசலாம். அது பத்தலையா, டிஸ்கிரிப்ஷன் என்னோடய சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பேசி எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை என் டாபிக் கூட சஜெஸ்ட் பண்ணலாம். வாங்க இன்னைக்குள்ளே வீடியோ போகலாம். இன்னைக்குள்ள வீடியோ எதை பற்றி என்னன்னா, ட்ரீமை பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த டாபிக் சஜெஸ்ட் பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான். அவர் பேர் விஜய். நண்பா, ட்ரீமை பற்றி பேசுங்கன்னு பாசமாக சொல்லியிருந்தாரு, அதனால நானும் பாசமாக பேசுறேன். வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரை பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்ல போகிற ஃபேக்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். காரணம் என்னென்னா, யூடியூப்ல ட்ரீமை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான வீடியோ மேக் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் இன்னும் க்ரியேட்டிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம காண்ற ட்ரீம்ஸ் எல்லாம், அதனால் நம்ம பார்க்குற கனவு எல்லாமே 90% மறந்துடுவோம்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்போன்னா, நம்ம கனவு முடிஞ்சு 5 செகண்ட் நம்ம நடந்த உடனே மொத்தத்தையும் மறந்துடுவோம்னு சொல்கிறாங்க. நமக்கு எது ஞாபகம் இருக்குன்னா, நம்ம ட்ரீமில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும், அதுவும் ஸ்ட்ராங்கான ட்ரீமுக்கு மட்டும்தான். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரீமில் நமக்கு எல்லா விதமான எமோஷன்ஸும் வரும். அந்த என்ன எமோஷன்ஸ் அதிகமாக வரும், தான் நெகட்டிவ் எமோஷன்ஸும் ரொம்ப அதிகமாக வரும், பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக தான் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த கனவு மனுஷனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இந்த கனவு மிருகங்களால் கூட காண முடியும், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸில் கூட காண முடியும். இப்போ யோசிக்காங்க, ஆனால் இன்னும் அதிகாரப்படமாக இன்செக்ட்ஸு கனவு காணும் சொல்லலை. ஆனால் இது இன்னால் டேட் வர அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை கனவு காணும்னு பேசிகிட்டு இருக்காங்க, ஈக்குவலாகவே கனவு காணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், கனவு எல்லாராலையும் காண முடியும், எந்த வித ஹியூமன் பீங்னாலும் காண முடியும், ஆனால் ஒரு சிலரால் மட்டும் காண முடியாது. யார்னா, ஹெவி சைக்கலாஜிக்கல் டிசார்டர் உள்ளவங்க மட்டும்தான், அதாவது ரொம்ப சிவியராக மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள மட்டும் கனவு காண முடியாது. அது காரணம் என்னன்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா அவங்க கனவை பற்றி திங்க் பண்ணவும் மாட்டாங்க, அதுவும் உங்கள் மனசு ஒரு நிலையான தன்மையில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கனவுன்னு ஒரு எண்ணமே அவங்களுக்கு உதிக்காருன்னு சொல்கிறாங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, கனவு எல்லாராலையும் காண முடியும் சொல்ல, ஆனால் இவங்களாலையும் காண முடியும். யாருன்னா, பிளைண்ட் பீப்புள்ஸ். நான் சொல்கிறது இடையில பார்வை போனவங்க இல்லை, பிறவிலே பார்வை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களாலையும் காண முடியும். ஆனால் அவங்க கனவு எப்படி இருக்குன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும், அதாவது நம்ம கனவுல பார்க்குற மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் அவங்களாலையும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கனவுல எது மெஜாரிட்டியாக வரும்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர்ஸ் தாங்க. நான் சொல்கிறது ஹியூமன் கேரக்டர்ஸ், அதாவது மனித உருவங்கள் தான் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மூளைக்கால ஒரு கனவுல 100-200 விதமான கேரக்டர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் சொல்லிடுறாங்க. இந்த கேரக்டரை எதை பேஸ் பண்ணியிருக்கலாம், ஒன்று நம்ம தெரிஞ்சதை வச்சு பேஸ் பண்ணலாம், இல்லை நம்ம தெரியாத பர்சனை கூட இதில் தெரிஞ்ச மாதிரி காட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, ஸ்லீப்பிங் பேராமிசிஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கனவு காணும்போது நம்ம உடல் செயலிழந்து பேரும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மூளை நம்ம உடலை செயலிழக்க வச்சிடும். இது எதுக்காகனா, நம்ம கனவு காணும்போது அதோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, சில பேர் தூக்கத்தில் நடப்பாங்களா, அது கூட இந்த குறைபாடனால தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி. அதை கட்டுப்படுத்துறதுக்காக மூளை என்ன செய்யணும்னா, நம்ம உடலை அப்படி ஷடவுன் பண்ணிடும். கனவு முடிஞ்சவுடனே நம்ம உடலை செயல்பட வைக்கும். ஆனால் இந்த ஆக்டிவிட்டி யார் குறைபாடுக்கோ அவங்களுக்குலாம் தூக்கத்தில் நடக்கிற வியாதி நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஃபெக்ட் என்னதுன்னா, மனிதர்கள் காணும் கனவுல ஃபுல்லுமே கலர்ஸ் மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2% பீப்புள்ஸுக்கு கனவு எப்போதுமே அவங்க எப்போதுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன், கனவுல எல்லா விதமான எமோஷன்ஸுமே வரும், அது எல்லாம் ரியலாக நடக்கும்னு சொன்னேன். கனவுல செக்ஸ் எமோஷன்ஸு கூட வரும் சொல்கிறாங்க, அது ரியல் செக்ஸை விட ரொம்ப ரியலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டீனேஜர்ஸில் தூங்கி எந்திக்கும் போது நம்மளோட ஆண் உறுப்புலையோ இல்லை பெண் உறுப்புலையோ ஒரு விதமான திரவம் வந்து கீழே லீக் ஆகி இருக்கும், அது காரணமாக அதான் சொல்கிறேன். அடுத்த ஃபேக்ட் என்னதான்னா, இந்த மாதிரி செக்ஸ் ட்ரீம்ஸ் எல்லாமே பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் வரும். ஆனால் யாருக்கு அதிகமாக வரும்னா, பசங்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி இதை மறந்துடுவாங்க சொல்கிறாங்க. கேட்க கொஞ்சம் இது காமெடியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கனவுல செக்ஸ் ட்ரீம்ஸ் வர்றதும், நம்ம செக்ஸ் பண்ணுற மாதிரி சில ட்ரீம்ஸ் வர்றதும், அதுவும் ரியல் செக்ஸுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் செக்ஸோமேனியான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சொல்கிறீங்களா, அட்ரஸுங்களா? இது நீங்கள் கூகுளில் கூட பண்ணி பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த ஸ்லீப்பிங் டிசார்டர் மாதிரி தான். ஆனால் இது ஒரு டெம்பரரி டிஸார்டர், அப்படி கனவுல நடக்கிற வியாதி மாதிரியோ அதே மாதிரி இதுவும் வியாதி தான், ஆனால் இது டெம்பரரி தான். வயசாக ஆக ஆக இந்த ஸ்லீப்பிங் டிஸார்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு பேர் சொல்கிறாங்க நம்மளோட ரிசர்ச்சர்ஸ் எல்லோரும்.
நம்ம கனவுல யாரை பற்றி நினைப்போம் கூட பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஆணோட கனவுல இன்னொரு ஆணை பற்றின மேக்ஸிமம் நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்ணோட கனவுல இன்னொரு பெண்ணை பற்றி நினைப்பாங்க, அதே நேரத்தில் இன்னொரு ஆணை பற்றியும் நினைப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு அனாலிசிஸில். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த ட்ரீமோட எஃபெக்டாக நம்ம மசில்ஸ் கூட ஃபீல் பண்ணு சொல்கிறாங்க. சில சமயம் நம்ம தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம எங்கேயோ கீழே விழுற மாதிரி உதறிட்டு எந்திப்போம்ல, அது கூட சொல்கிறாங்க. இது காரணம் என்னன்னா, ஒரு கட்டத்தை ட்ரீம் ரியலாக ஆகி நம்மளோட மசில்ஸ் வர அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம மூளை ட்ரீம்னு மறந்து நம்ம மசில்ஸை எச்சரிக்கைப்படுத்தும், ஆக்டிவாக இருந்துன்னு சொல்லிட்டு. அந்த டைம் நம்ம கரெக்டாக இருக்கிறதா அப்படி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குன்னு சொல்கிறாங்க நிறைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும். கிட்ட வந்து ஒரு முத்தம் கூடு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் குரோத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். இல்லைனா வேறு தப்பாக பேசியிருந்தேன்னா கீழே அவ்வளோ பெரிய கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் நான் திட்டு திட்டு திட்டம் கழுவி ஊற்றலாம். என்னோடய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்கேன், அதில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். எனக்கு டாபிக் கூட சஜஸ்ட் பண்ணலாம், அந்த டாபிக் நான் எடுத்து பேசுகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.